ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முட்டை மசாலா தோசை தாங்க செஞ்சுருக்குறோம். இதுக்கு எந்த சைடிஷும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணிடுறேன். கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணிடலாம். இப்போ தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து கடாய் சூடானோடனையும் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோடனையும் கடுகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்திடுறேன், நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறப்பவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 3 முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மசாலாவோட முட்டை நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, முட்டை மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக பெப்பர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சட்னி சாம்பாரோட தோசை சாப்பிட்ருப்போம். இப்படி ஒரு டைம் முட்டை மசாலா தோசை செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை. இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது தோசைக்கல்ல தோசை ஊற்றிக்குவோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் வந்து ஊத்தாப்பம் மாதிரியும் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றினாலும் சரி, லேசாக ஊற்றினாலும் சரி. இதுக்கு மேலே பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்குவோம். பாருங்கள், மசாலா எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க.
இப்போ மேலே பச்சை வெங்காயத்தை வந்து சேர்த்துக்குவோம். இதை அப்படியே லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க, லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம். காலையில் டிஃபனுக்காகட்டும் நைட்டு டின்னருக்காகட்டும் எந்த சைடிஷும் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.